ஹாய் மக்களே, உங்கள் மினோன் கார்த்தி. இப்போ என்ன ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த பற்றிலாம் ஒவ்வொரு வழியிலையுமே கனவாக தான் இருக்காரு. இந்த கனவாயெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து விடிய காலம் 5 மணிக்கு கடலுக்கு போயிட்டு இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு தான் கரையை வந்திருக்காங்க. இவங்க வந்து எந்த அளவுக்கு கனவாக பிடிச்சிருக்காங்க, என்ன ரேட்டுக்கு போடுறாங்க, அப்புறம் எந்த வியாபாரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு படகுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 பேர் 20 பேர் போவாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 5 வாளி இருக்குது, இன்னும் வாளி வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. போட்டில் கடல்லேருந்து ஆளுக்க வந்து எல்லாமே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ மொத்தமாக இப்போ ஒரு வியாபாரத்தை போடுவாங்க, அது எப்படி போடுவாங்க அப்படின்னு தான் பார்ப்போம். நம்ம மீனவன் கார்த்தி யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இந்த கனவு வந்து எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கனவா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோ கூட போவோம் மக்களே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து என்ன அப்படின்னா கனவா பிடிச்சிட்டு வராங்க. இந்த கனவாயெல்லாம் வந்து இவங்க எத்தனை மணிக்கு பிடிக்க போயிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் வந்து அவங்க ஊர்கள்லேருந்து, அதாவது இவங்க ஊர் எந்த ஊர் அப்படின்னா திருப்பாலக்குடியிலேருந்து வருவாங்க, அப்புறம் முள்ளிமுனை கிராமத்துலேருந்து வருவாங்க, அப்புறம் வேறு எந்தெந்த ஊர்களிலேருந்து இந்த மாதிரி அதிகமாக வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முள்ளிமுனை கிராமம், திருப்பாலக்குடி கிராமம், இதுக்கு இப்போ விடிய காலம் 5 மணிக்கு நம்ம தொண்டிக்கு வந்து அவங்க படகுல, அதாவது ஒவ்வொரு படகுலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்லேருந்து 10 பேர் வரைக்கும் போவாங்க. குறைஞ்சபட்சம் 10 பேர் போவாங்க, அதிகமான 15 பேர் 18 பேர் 20 பேர் வரைக்கும் போவாங்க. இவங்க பிடிச்சிட்டு வந்த கனவா அப்படின்னா, எப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொரு போட்லேயும் வந்து இந்த தர்மாகோல் போயா அப்படின்னு இருக்கும். அந்த இப்போ ஆளுக்கு இறங்கி வராங்க பார்த்தீங்களா, அந்த மேலே கடக்கு பாருங்கள், ஒரு பெரிய போட்டு, அந்த போட்டில் அந்த ஊதா கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து நாங்கள் தர்மாகோல் போயா அப்படின்னு சொல்லுவோம். அந்த போயாவில் கடலில் கொண்டு போய் ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு இடத்துல இறக்கி விட்ருவாங்க. ஒவ்வொரு தர்மாகோல் போயாவை வச்சு ஒவ்வொரு ஆளுக்களையும் தனித்தனியாக இறக்கி விட்ருவாங்க. அவங்க அவங்க பிடிக்கிற கனவாக அவங்களுக்கு அந்த வாளி ஒன்று கொண்டு வராங்கல்ல, அந்த வாளியை வந்து அந்த அந்த தர்மாகோல் போயாவிலே வச்சுருவாங்க. வச்சு அவங்கவுங்க பிடிச்சி போகிற கனவையை அந்த வாளியிலே போட்டு லாஸ்ட்டில் அந்த சாயந்தரம் வரைக்கும் ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு அப்புறம் மொத்தமாக அந்த போட்டில், அந்த பெரிய போட்டில் ஏறி கரையை வந்துடுவாங்க. கரையை வந்து இந்த மாதிரி கணவாய்களை பூரா கொண்டு வந்து கரையை கொண்டு வந்து வச்சுருவாங்க. வச்சு அவங்கவுங்க பேரை, அதாவது வியாபாரி உட்காந்துருப்பாங்க, இப்போ அவங்கவுங்க பேரை சொல்லி அவங்கவுங்க பிடிச்ச கணவாயை இந்த பாக்ஸில் கொட்டிடுவாங்க. கொட்டி இடைய வைப்பாங்க. இந்த இப்போ கொட்டுறாங்க பார்த்திலா, இப்போ கொட்டி இந்த கணவாயை வந்து அப்படியே அள்ளி அந்த நெட்டில் போடுவாங்க பாருங்கள், இந்த போகிறாங்கல்ல, இந்த மாதிரி அள்ளி போட்டுட்டு இடைய வைப்பாங்க. இடைய வச்சுட்டு அவங்க பேரை போட்டு எழுதிடுவாங்க. இப்போ தினேஷ்னா தினேஷுக்கு வந்து இத்தனை கிலோ, இப்போ ஒரு 10 கிலோ கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை போட்டுருவாங்க. அடுத்து ஒரு வாளி வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேரை சொல்லி இந்த மாதிரி கணவாயை வந்து இடைய போட்டு, இப்போ இதில் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு தினேஷுன்றவங்க வந்து இப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு கனவா பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த இப்போ பார்த்திங்களா இடைய வைக்கிறாங்கல்ல, இடைய வைக்கிறாங்க பாருங்கள், அது எத்தனை கிலோ இருக்குது அப்படின்ட்டு இந்த நம்ம அண்ணன் வந்து எழுதுகிறாங்க பாருங்கள், அவங்க பேரை போட்டு எழுதி வச்சுருவாங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லாஸ்ட்டில் அந்த போட்டோட ஓனர்கிட்ட வந்து அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 100க்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோட உரிமையாளருக்கு வந்து பணம் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இப்போ 5000 ரூபாய்க்கு கனவா போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 5000 ரூபாய்க்கு வந்து 500 ரூபா வந்து அந்த போட்டோட உரிமையாளருக்கு வந்து கொடுத்துருவாங்க. வேறு என்னென்ன கனவெல்லாம் போடுறாங்க அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு உங்களுக்கே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. போட்டுங்க போட்டுங்க போட்டா பாரு.
வாலியில அங்க இருக்கு யாரும் நவுட்டு பண்ணிக்கலாமா டோட்டல் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். எந்த போட்டா அடுத்து என்ன பாக்குறியா அப்படின்னா, அதுலயே ஒரு போட்டு ஒன்று தெரியுது பத்திலா. இந்த போட்டை வந்து மேலே ஏற்றி வைக்க போகிறாங்க. ஏன் மேலே ஏற்றி வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம மீன்பிடி தடைகாலம் இன்னும் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு 12 நாளோ 15 நாளோ இருக்குது. அது வரைக்கும் அந்த படகு வந்து தண்ணியிலே கடந்துச்சு அப்படின்னா, அந்த பாசி பத்திலா இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அந்த போட்டோட அடிப்பகுதியில் கண்ணங்கரேர்னு பிடிச்சிருக்கு பத்திலா, பாசி பாசி கொட்டலசு இதெல்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்றதுனால, அந்த கனவா பிடிச்ச ஆளுக்களை அப்படியே கூப்பிட்டு இந்த போட்டை வந்து கொஞ்சம் மேலே இழுத்து வச்சுருங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட அந்த நண்பர்கள் புறா வந்து அப்படியே அந்த படகை எவ்வளோ அழகாக இழுத்து மேலே வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா. இதே வந்து இந்த நாகப்பட்டினம் அந்த மாதிரி அந்த கோடியக்கரை அங்கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா, டிராக்டர் வந்து இழுக்கும். அதாவது அந்த காலத்தில் தான் மனிதர்கள்லாம் எடுத்தாங்க, இப்போ வந்து காலங்கள் மாறிச்சனால டிராக்டர்கள் வந்து டிராக்டர் மூலியமாக இழுத்து வைப்பாங்க. இப்படி தான் நம்ம ஊர்கள்லாம் வந்து இப்போ ஒரு படகை வந்து இழுத்து வைக்கணும், கொட்டலஸ்லாம் சுரண்டணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மீனவர்களை கூப்பிட்டு தான் இந்த மாதிரி மேலே இழுத்து வைப்போம். இந்த படகை எப்படி நாங்கள் மேலே இழுத்து வைக்கிறோம் அப்படின்றதுமே வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க நண்பா. Добрый день.